ஸ்ரீ ஜோதிட பீடம் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ஜோதிட பீடத்தில் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள். தொடர்ந்து அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம். முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். 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 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு இறை நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. நம்ம வந்து கடவுளை பற்றி போய் பேசுகிறோம், இந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு போய் சொன்னால் கூட பா போப்பா நடக்கிறதா நடக்க போகுது அது என்ன அப்படின்ட்டு கடவுள்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஜாதகத்துக்கும் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்கணமும் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் கெட்டு போச்சுன்னா ஆச்சாரம் கெட்டவர்கள்னு வேறு. லக்கணமும் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் கெட்டு போனால் ஆச்சாரம் கெட்டவர்கள் பேர். எங்கள் ஊரில் எங்கள் ஊருக்கு பூர்வீகூரில் அவர் வந்து பிராமணர், குருக்கள் கோயிலில் குருக்களாக இருக்கார். அவர் சைக்கிள் காணாமல் போயிருச்சு. எவனை வந்து சைக்கிள் ஆட்டே போட்டுப்பிட்டான். இவர் விநாயகருக்கு பூஜை பண்ணுறவர். இவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவர். அவரே ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு காலையில் வந்து ஆச்சாரமாக பூஜை பண்ணிட்டார். பூஜை பண்ணிவிட்டு சைக்கிளை காணோம். கொஞ்ச நேரத்தில் ட்ரிங்க்ஸ் அடித்து வந்து விநாயகர் முன்னாடி திட்டிகிட்டு இருக்காரு. ஏன் ஜெயிக்கலையே உன்னால் பாதுகாக்க முடியல, நீ எப்படி இந்த ஊரில் இருக்க ஜெயிக்கலாம் பாதுகாப்ப? நான் அதுக்கு ஒன்றும் புரியலை. என்னடா அவர் சுந்தரமூர்த்தி அப்புறம் ஒரு விட கூப்பிட்டு சுந்தரமூர்த்திக்கு வாங்க, நீ ஏரியாவில் குறுக்களாக இருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் ஜெயிலாமா, இது உங்கள் தப்பா இல்லையா அப்படின்னு. ஏன் ஜெயிக்கலை காணமோன்னா அப்புறம் சைக்கிள் காணாமல் போச்சுன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்கள் ட்ரிங்க் சாப்பிட்டதாக இருந்தால் இங்கே பப்ளிக்ல ஏன் வர்றீங்க அப்படின்னு. எனக்கு டென்ஷன் ஆகிடுத்து அதனால் அடிச்சிட்டேன் அப்படின்னாரு. சரி முடிச்சு சத்தம் போட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு அப்புறம் அவரோட ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்தா அஞ்சு ஒம்பது கட்டு கிடக்கு. ஒரு ஆச்சாரமான ஒரு மனுஷன் அனாச்சாரமான வேலையும் செய்கிறாரு. அப்போ அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் தான் ஆச்சாரம் அப்படின்னு பேர். இந்த அஞ்சு ஒம்பது கட்டாலெலாம் நான்வெஜ் சாப்பிடும், நான்வெஜ் சாப்பிடும். இப்போ அஞ்சு ஒம்பது ஒரு ஜாதகத்தில் திதிசூனியம் பாதகமாகி அந்த கோயிலில் கடை வெட்டுவாங்க. அப்படியே அஞ்சு ஒம்பது நல்லா இருக்குது அந்த கோயில் அப்படின்னா அந்த கோயில் நிர்வாகி ஜாதகம், அந்த கோயிலுக்கு யந்திரம்னு வைப்பாங்க இல்லையா, அந்த டேட்டை வச்சே நம்ம சொல்லிடலாம் இந்த கோயிலில் என்ன பிரச்சனை இருக்குன்னு. அப்போ ஒரு ஒரு முறை ஒரு ஒரு கோயிலுக்கு பிரசனம் பார்க்கும்போது கோயில் கருவறைக்குள்ளே நாய் போயிடுச்சு. கருவறைக்குள்ளே நாய் போயிடுச்சு. நீங்கள் புட்டேஜ் வேணால் செக் பண்ணி பாருங்கன்னா கடைசி புட்டேஜை செக் பண்ணி பார்த்தா உள்ளே நாய் போயிட்டு வருது. அது ஆச்சாரம் தானே? அப்போ ஆச்சாரம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ அது உள்ளக்க நாய் போயிட்டு வர்றது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அதை பிரசன்னமாக பார்க்குறோம். நார்த் இந்தியாவில் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் நார்த் இந்தியாவில் நீங்கள் காலவேறு கோயிலுக்குள்ள போங்க போல நாய் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா காலவேறு ஒருவர் மண்டபோட போட்டு உட்காந்துருக்காரு. அவரே ஆச்சாரம் கெடுத்தே உட்காந்துருக்கிறாரு. அவரே ஆச்சாரம் கெடுத்து தான் உட்காந்துருக்காரு. எல்லா இடத்துக்கும் நாய் போகிறது கஷ்டம். உதாரணமாக ஒரு மகாலட்சுமி கோயிலுக்குள்ளே நாய் உள்ளே போகுமா? போகாது. இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் நீங்கள் கருப்பராயர் கோயில், முனியப்பன் கோயில் அங்கெல்லாம் பாருங்கள், நாய் இருக்கும், ரெண்டு மாடு படுத்து கிடக்கும், அங்கே கடா வெட்டுவாங்க, ரெண்டு பேரும் குடிச்சிட்டு ஆடிட்டு கிடப்பான். அந்த அப்போ அந்த இடத்துல அஞ்சு ஒம்பது கெட்ட நபர்கள் தான் அங்கே இருப்பாங்க. ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறதுக்கு அஞ்சு ஒம்பது தான், அஞ்சு ஒம்பது கெட்டால் மட்டும்தான் கடவுள் நம்பிக்கை இல்லை இறைவன் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது ஒரு மாற்றத்துக்கான கிரகம் அங்கே தொடர்பு கொண்டா, ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் தொடர்பு கொண்டா, வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தா, அல்லது இயற்கை வக்கர கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு எது தொடர்பு கொண்டா, ஒரு காலத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவங்க ஒரு காலத்தில் கோயிலையாக விழுந்து கிடப்பாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறாருந்தா, எனக்கு லக்கணத்துலேயே சனி, நான் ரிஷப லக்கணம், அஞ்சுக்கும் ஒம்போதுக்கும் பத்து கூட சனி லக்கணத்துலேயே உட்காந்து அறிக்கையாக அது பார்த்துருச்சு. ஒரு காலத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லை. அதே அஞ்சாம் அதிபதி சனியோட நட்சத்திரத்தில் வாங்கி நீச்சமாகி ராகு பார்வை, அஞ்சு ஒம்பது எனக்கு கெட்டுப்போச்சு, சின்ன வயசில் எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அதுவே அது வக்கர கிரகமாக இருக்கிறனால அப்படியே யூட்டன் அடித்து அப்படி டோட்டலாக ஜோதிடத்துறைகளில் வந்ததுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு எல்லா குருமார்களும் என்னை மிரட்டியிருக்கிறாங்க, ஜாதகத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு இந்த பேர் இருக்கும் இது இருக்குன்னா மிரட்டியிருக்கிறாங்க. எங்கள் எங்கள் பேரை சொல்கிறது வேறு, எங்கள் முப்பாட்டனார் பேரை சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் மிரட்டியிருக்கிறாங்க இந்த பேர் இருக்கும் அப்படின்னு. ஒரு குருநாதரை போய் சந்திக்க போகிறோம். சந்திக்க போகும் பொழுது அவர் கால் ஃப்ராக்சர் ஆகியிருக்காரு. அப்போ அவரை போய் பார்க்க போகிறோம். போய் போனோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எனக்கு நெருங்கிய நண்பர் அவர், ஐயா அவர் கிளாஸ் போட்டால் கூட ஆள் வர மாட்டுறாங்க ஐயா, அவருக்கு ஏதாவது பூஜை கீஜை பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறார், அவருக்கு நான் பூஜை பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. உடனே இந்த வந்த நேரம் சரியில்லை, சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அந்த சீவநாடி எடுத்துட்டு வாங்கங்கிறார். ஒரு பட்டு துணியில் சீவநாடி ஏடு வச்சுருக்கு, அந்த ஏடை வாங்கிட்டு டக்குன்னு இதில் தொடுங்கன்னாரு. இப்படி எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு இன்னும் பேர் இருக்கான்னாரு. அவர் சமாதி இருக்கும்,
ஐயா அந்த பேர் இருக்குது அந்த சமாதி இருக்குது அவரை கும்பிடுங்க. இவர் கூட அந்த ஐயா ஏதாவது பூஜை அவருக்கு நான் பண்ணி கொடுக்கக்கூடாது, அவருக்கு நான் பண்ணி கொடுக்கக்கூடாது. அவருடைய முன்னோருடைய சமாதி இங்கே இருக்குது, சமாதி வச்சா கும்பிடணும், அதை போய் கும்பிட சொல்லுங்கள். ஐயா நான் கும்பிட்டு தான் ஐயா இருக்கேன், இந்த நாளில் போய் கும்பிடுங்க. ஒரு பாய் வந்து சலாம் போடுவாருன்னாரு. என்னையா சொல்கிறீங்க, அந்த ஏரியாவில் பாயே கிடையாது, இஸ்லாமியரே கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், அவர் சொன்ன நாளில் கிளம்பி போயிடுறேன். போய் அங்கே இரவு தங்கி மறுநாள் காலையில் டிரைவர் தூங்கட்டுமேனு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு சமாதிக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஆட்டோக்காரர் ரோட்டு மேலே நின்றுட்டுருக்காரு, அவர் வாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு, நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். வழிப்போக்காக இன்னொரு ஆட்டோ வருது, ரெண்டு ஆட்டோ டிரைவரும் கை குலுக்கி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த தேங்காய் பழம் அதில் பெண்முடி ஆண்முடின்னு இருக்கும் தேங்காயில், அதில் பெண்முடி வச்சுட்டு ஆண்முடியை மட்டும் எடுத்துகிட்டு வர்றேன். இப்படி கையை தூக்கி அண்ணாச்சி அதை எடுத்துட்டு வாங்கண்ணாச்சி, பெண்முடியை விட்டுட்டு வரையே, ஆண்முடியை மட்டும் எடுத்துகிட்டு வரையே அப்படின்னு ஒருத்தர் கையை தூக்கி சொல்கிறாரு. எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, சார் நம்ம அவர் யாராவது சலாம் போடுவாங்கன்னு சொன்னார், யானை ஆசீர்வாதம் பண்ணி கையை தூக்குறாரு. என்னென்ன உங்கள் பேர் என்னங்கண்ணே, என் பேர் அலிக்காம் அப்படின்றது. உங்கள் பேர் என் பேர் லியா சலீன். அட பாவமே, இது கோவிட்டுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம், எப்படி பாருங்க. அப்போ ஒரு நேரம் நம்ம வந்து இறை நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம், இப்போ இறை நம்பிக்கைக்குள்ளே வர்றோம். அப்போ 5-9 திரிசூனியம் பாதகமாகி வக்கர கிரகம் தொடர்பு கொண்டா, ஒரு காலம் அப்படி ஒரு காலம் இப்படி. என் குருநாதரை கூட்டு வச்சு ஒரு முதல் குருநாதரை கூட்டு வச்சு ஜாதகம் பார்க்கும்போது, இவன் சூசிய நம்பிக்கை இல்லாதவனேன்னு எங்கள் அப்பா திட்டுறாரு. நான் கஷ்டம்னு கூப்பிட்டு ஜாதகம் பார்க்குறேன், அன்றைக்கி இது தெரியலை. அவர் சொன்னார் இந்த தொழில் போயிடும், எல்லாம் போயிடும், இந்த ஊரை விட்டே போயிடுவான்னு அவர் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டுவார். அவர் சொன்ன சம்பவம்லாம் நடக்குது. இவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனேன்னு நான் ஒரு காலகட்டத்தில் கோயில்களாக போக 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 இவனாக இப்படி கோயிலுக்கு போகிறார் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ 5-9 ஆச்சாரம், இந்த ஆச்சாரம் கெட்டவர்கள் அதை எதை வக்கர கிரகம் பார்க்கலைன்னா லாங் லைஃப் கடவுளே இல்லைன்னு பேசாமல் உட்காந்துக்குவாங்க. தந்தை பெரியார் மாதிரி கடவுளே இல்லைன்னு போயிடுவாங்க. அதாவது வக்கர கிரகம் பார்த்துன்னா அது போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடும். இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி, எங்கள் மாமனார் ஃபேமிலியெல்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, நானும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த தொடர்புல கட்சியில் இருந்தவன். எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கடவுள் இல்லை கோயிலுக்கு போக மாட்டேன் எல்லாம் சொல்வார். ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் பணிபுரிஞ்சவர், இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னவர். இப்போ கூப்பிட்டு மாப்பிள்ள அந்த பொருத்தம் பாரு, எங்கள் மாமனார்களே ரிலேட்டிவ், இதை பொருத்தம் பாரு, இந்த இதுக்கு என்னன்னு பார்த்து சொல்லு, இதுக்கு என்ன இது என்றைக்கு முகூர்த்தம் வைக்கலாம் நீ கேட்குறாரு. அவரை நான் மெராக்கல் பண்ணி விட்டதுனால அவருடைய நெருங்கிய என்ன, அவங்களுடைய ரிலேட்டிவ், எங்கள் மாமா அவங்களும் ரிலேட்டிவ் தான் நமக்கு. அவர் ஜாதகத்தை வாங்கிட்டு இந்த பேர் இருக்கும், உங்கள் கோயில் வெறும் தலை மட்டும் தான் ஜாமி இருக்கும், முண்டை இருக்காதுன்னு என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, நான் ரெண்டு இடத்துல இருக்கும் ஏரிக்கரையில் இருக்கும், மாப்பிள்ள உண்மையிலே என் சாமி தான் இந்த பேர் இருக்கான்னு கேட்டேன். இந்த சாமி தான் எங்கள் நல்ல கூத்தையன்னு சாமி பேரான்னு கேட்டேன். ஐயோ எப்படி மாப்பிள்ளனாரு, நான் அவருக்கு வழங்குறேன். கூத்து கட்டினது யார் அப்படின்னு மாப்பிள்ள, கூத்து கட்டினது அப்படின்னா என்ன மாமா, கூத்தாடினது யார் என்ன, கூத்தாடினது வந்து சிவபெருமான் தான். அவருக்கான நட்சத்திரம் திருவாதிரை, திருவாதிரையா நடராஜர்னு அவருக்கு பேர் இருக்கா, அவருக்கு ஆனந்த கூத்தன்னு ஒரு பேர் இருக்கா, அப்போ சூரியன் தான் கூத்து கட்டுறவர். அதனால தான் காலபுருஷனுக்கு 5-ம் இடத்துல சூரியன் விட்ட வச்சான், சூரியன் தான் கலை, மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம், கலை வீடாக கொண்டே வச்சான் சிம்ம வீட்டில். அப்போ சூரியன் வளர்த்தா தான் கலைஞராக முடியும் பெருசாக. டாக்டர் கலைஞர் அவருக்கு சும்மா பேர் வைக்கலை, அவருக்கு சூரியன் வளர்த்துருக்கும். நன்மை அப்படிங்கிறது 5-9 தான். அப்போ நல்ல குத்தன்னு உங்கள் சாமி மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள எப்படி இதெல்லாம் யோசிக்கியே அப்படின்னு இப்படிலாம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. அப்படிலாம் பேரை சொல்லி இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ நம்மகிட்ட பேசுகிறதுக்கே மாப்பிள்ள இதெல்லாம் பார்க்கலாமா, நேரம் நல்லா இருக்கா, கடவுளே இல்லைன்னு சொன்னால நேரம் நல்லா இருக்கான்னு கேட்க வச்சுவிட்டேன். கண்டிப்பாக அது எங்கள் ரத்த உறவுகள் தான், வெளியாலெலாம் கிடையாது. இன்னைக்கு கிண்டல் கேள்வியும் பண்ணவங்க, நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்து இப்படி மாறிட்டான்னு சொல்லி என்னை கேள்வி, நான் கோயிலுக்குலாம் வரமாட்டேன் மாப்பிள்ள அப்படின்வாரு. இப்போ அவங்க உறவுகளுக்கு யாராவது ஒரு பிரச்சனைனா உடனே கூப்பிட்டு மாப்பிள்ள அடிச்சாதம் பாரு அப்படிங்கிறாரு. அப்போ இந்த 5-9 ஆச்சாரம் இறை நம்பிக்கை, அது கெட்டு போச்சுன்னா அது இந்த மாதிரி ஆகும். வக்ரம் பெற்ற கிரகம் பார்த்தா போயிட்டு வந்துடுவாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ கடவுள் இருக்கு சாமின்னு வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் லைஃப்பில் நடந்த சம்பவங்கள். அப்போ இந்த ஆச்சாரங்கிறதுக்கு இதுதான் காரணம். ஓகே சார்.
சரிங்களாம்மா. ஓகே சார், ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் தான் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேருக்கு இப்போ இறை நம்பிக்கை இல்லாதவங்க நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க இப்போயும். அவங்களுக்கும் இது மூலமாக ஓகே நமக்கு வந்து 5-9 கெட்டு போயிருக்கு போல இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ நேரம் வந்து நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து அருமையான பதில் கொடுத்துருந்தீங்க சார். மறுபடியும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.